அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவின் தலைப்பு, மாலை 6 மணிக்கு மேலே தண்ணீர் வெளியாட்களுக்கு சும்மா தரலாமா? இதுதான் ஆடியோவின் தலைப்பு. ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, மாலை 6 மணிக்கு மேலே தண்ணீர் கொடுக்கலாமான்னு. அவங்க வாட்ஸ்அப் வந்து நேற்று மாலை 7 மணிக்கு மேலே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப் இன்று காலையில் தான் பார்த்தேன். அதாவது 7 மணிக்கு மேலே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்களாமா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ சிஸ்டம் ஏதோ கோளாறு காரணமாக ஒரு குடம் தண்ணீர் கேட்டாங்க சாமி, தரலாமா அப்படின்னு ஒரு 7 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் வாட்ஸ்அப் காலையில் தான் பார்த்தேன். அவங்க தந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, இது ஒரு சின்ன ஒரு பதிவாக போட்டுடலாம் அப்படின்னு. தண்ணீர் வந்து மாலை 6 மணிக்கு மேலே அக்கம் பக்கம் கேட்குறாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, அல்லது ரோட்டில் போகக்கூடிய யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் கொடுக்கறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. தண்ணீர் தாராளமாக தரலாம். நீங்கள் தண்ணீருக்கு நேரம் காலம் பார்க்க தேவையில்ல. 6 மணிக்கு மேலே தண்ணீர் கொடுத்தா லக்ஷ்மி போயிடுவா அதெல்லாம் சும்மாங்க. தண்ணீர் வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று, சரிங்களா? அதுக்கு பெருசாக தீட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் 6 மணிக்கு மேலே தண்ணீர் கொடுக்கறது, பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க அல்லது ரோட்டில் யாரோ நடந்துட்டு போயிருக்காங்க திடீர்னு முடியலன்னு தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, தாராளமாக கொடுங்க, பயப்படாதீங்க. அதனால் பஞ்சபூதங்களின் அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குமே ஒழிய எந்த விதமான பக்க விளைவுகளோ, எந்த விதமான கஷ்டங்களோ, துக்கங்களோ, துயரங்களோ உங்களுக்கு வராது. இந்த மாதிரி தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். அதனால தான் இது ஒரு சின்ன பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். தண்ணீர் 6 மணிக்கு மேலே தரதால் எந்த விதமான பிரச்சனையும் வராது, தாராளமாக தண்ணீர் தரலாம். அது சொல்வதற்கான ஆடியோ பதிவு. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன், ஆனந்த ஆன்மீகம், ஆனந்த ஒளி பரிகாரம் அப்படின்னு 3 சேனல் தொடங்கி நடத்திட்டுருக்கோம். மற்ற 2 சேனலோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்குது, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வரும். என்ன ஆன்மீக சந்தேகனாலும் வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400ங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், தமிழில் பண்ணுங்கள், சுருக்கமாக பண்ணுங்கள். பொதுவான ஆன்மீக சந்தேகத்துக்கு உடனே பதில் வரும், சொந்த விஷயங்களுக்கு பதில் வராது. சொந்த விஷயம் எப்படி பார்க்குறோங்கிற அந்த பதில் தான் வரும். அதனால் பொதுவான ஆன்மீக சந்தேகம் எதாக இருந்தாலும் கேளுங்க, நிச்சயமாக பதில் தரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.